அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் தி டீனர் மாஸ் 6 அண்ட் 7 சார், வணக்கம். ஒரு சுரேஷ் செல்வம் சாரோட ஹோம்ஒர்க் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு சார். வந்து அந்த ரெண்டு நாளில் மட்டும் ட்ரெயினிங் முடியாது, அது வந்து ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எங்கேயும் நடக்காது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சார் கேட்டிருந்தீங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. சாரோடைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது. ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிச்சதுல அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ டேலண்ட் தெரிஞ்சிருக்கு. ஹோம்ஒர்க்கு அதான் முன்னப்பின்னு தெரியாதவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசி நம்ம பிஸ்னஸை எப்படி பேசுறதுன்றது. எனக்கு புது புது நபர்கள் அப்படின்னாக்கா என்னோட பேஷன்ஸ் சொல்லலாம். பட் அதை தாண்டி நான் வந்து என்னோட தனி நான் வந்து வாக்கிங் போகும்போதும் இல்லை வந்து லன்ச்சு இல்லை ஸ்நாக்ஸ் ஸோ இந்த மாதிரி போகும்போது அந்த நபர்களை வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என் கடைக்கு புதுசாக வந்த கஸ்டமர். அவர் யார் என்னெல்லாம் தெரியாது. இப்போ நாங்கள் பேசி முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸோட கேட்லாக் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, இது என்ன பிஸ்னஸ்பா, யார் பண்ணுறா, எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்கும், இதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், சார் சொன்ன மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. அவங்க நீங்கள் கேளுங்க, நீங்கள் யாருன்னு சொல்லாதீங்க. அவங்க கேட்காத வரைக்கும் நீங்கள் யாருன்னு சொல்ல அடிச்சு கேட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒரு நபர் வந்தார், வந்துட்டு ஷீட் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியும், பட் போகிறதுக்கு நான் அவர்கிட்ட இல்லைக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன், அவரே நீங்கள் எங்கே ப்ரோ போகிறீங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல எங்களுக்கு பில்ட் ஆச்சு. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தோம் இல்லைனா யார் நம்மகிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படி விஷயத்தை. ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. என்னோடய எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க பொண்ணும் என் பொண்ணும் சேர்ந்து ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹாய் ஹலோன்ற பழக்கம் மட்டும்தான், ரொம்ப க்ளோஸாக அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கும் தெரியும். வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன், எப்படி போகுது உங்களோட லைஃப் ஸ்டைல், என்ன மாதிரிலாம் அவங்க ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கக்கிட்ட ஆர்வமாக வந்து பேச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி அவங்கக்கிட்ட வந்து லிசன் பண்ணதில் என்னால் அட் த எண்ட் ஆஸ் யூஷுவல் பால் தூக்கி போட்டோம் அப்படின்னா பால் திரும்பி வந்து தான் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அவங்க நம்ம பதில் அப்படி சொன்னோம், அவங்க நமக்கு திரும்ப கேட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்லும்போது அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வரணும், என்ன நீங்கள் எனக்கு என் பிஸ்னஸை கொஞ்சம் பார்த்து நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி போகிறேன். ஸோ நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணோம். ஸோ மூன்று பேருமே வந்து ரொம்ப அழகான வியந்து பார்த்தாங்க நம்ம ப்ராஸ்பெக்டிங்கை. எனக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், நாளைக்கு இல்லைன்னா எனக்கு இன்கம் வராது, ஆனால் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க வேலை நாளைக்கு இல்லைன்னா கூட என்னை குழந்தைக்கும் மனைவிக்கும் ஒரு வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனியோட அப்படியே என்ன ஏதுனாரு அப்படியே கம்பெனியோட பிளான் சொன்னேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையை கொடுத்தேன். நீங்கள் தான் சார் ஜாப் இந்த மாதிரி இந்த கான்செப்டில் தான் பண்ணோம் இந்த மாதிரி அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நாமளாக ஓகே நம்பர் கொடுங்க, நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா ஜென்யூனாக நம்பர் வாங்கிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்களும் அந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு, மக்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இஸ் ஏ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ஃபஸ்ட் ஹோம். அதுக்கப்புறமா கால் பண்ணி அவங்கள வந்து க்ளோஸே பண்ணிட்டாங்க, க்ளோஸே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் ஹோமுக்கு வெயிட் பண்ணுறோம் சார்.